இன்னைக்கு நம்ம ஒயிட் லேபிள்டு ஏடிஎம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒயிட் லேபிள்டு ஏடிஎம், ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். இப்போ வந்து இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இருக்காங்களே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒயிட் லேபிள் ஏடிஎம் வச்சுருக்கிறவங்கள வந்து கேஷ் வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க. ஹோல்சேல் கேஷ் டைரக்ட்லி ஃப்ரம் ஆர்பிஐ இல்லைனா வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்லேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, பை ஹோல்சேல் கேஷ் அபவ் அ த்ரெஷ் ஹோல்ட் ஆஃப் 1 lakh பீசஸ் ஆஃப் எனி டினாமினேஷன் டைரக்ட்லி ஃப்ரம் த ஆர்பிஐ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒயிட் லேபிள் ஏடிஎம் வச்சுருக்கிறவங்க வந்து காசு வாங்கக்கூடிய காசு வந்து பேங்க் என்டிட்டிஸ் தான் வந்து உள்ள போடுவாங்க. பட் இப்போ வந்து என்னன்னா, இவங்களே டைரக்டாக கேஷ் வந்து சோர்ஸ் பண்ணலாம், இதை ஃப்ரம் ஆர்பிஐ இல்லைனா வந்து ஷெட்யூல்டு பேங்க், எனி ஷெட்யூல்டு பேங்க் இன்க்ளூடிங் வாட் பேங்க்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து என்னது இது ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் இருக்குல்ல, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் விச் ஆர் செட் அப் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை அ நான் பேங்க் என்டிட்டி ஆர் கால்ட் அஸ் ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ். முதலெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் மட்டும் தான் வந்து பேங்க் வச்சுருந்தாங்க, அவங்க மட்டும் தான் ஏடிஎம் வைக்கணும். இப்போ வந்து எனி ப்ரைவேட் என்டிட்டி ஆர் அன் இண்டிவிஜுவல் வந்துட்டு பேங்க் இல்லைனாலும் அவங்க வந்து ஏடிஎம் வைக்கலாம், அதுதான் வந்து ஒயிட் லேபிள் ஏடிஎம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையர் டு டபிள்யூஎல்ஏ ஒன்லி பேங்க்ஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்லி பேங்க்ஸ் வந்து பெர்மிட் பண்ணியிருந்தாங்க ஆர்பிஐ, நீங்கள் மட்டும்தான் ஏடிஎம் வைக்க முடியும் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கம்யூனிகேஷன்ஸ் பேமெண்ட் சொல்யூஷன் லிமிடெட், இவங்க தான் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆத்தரைஸ்ட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு ஓப்பன் ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ யாருன்னு கேட்கலாம், ஸோ டாடா கம்யூனிகேஷன்ஸ் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் லேபிள் ஏடிஎம் வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. அடுத்து இட் காண்ட் லான்ச் அண்டர் த பிராண்ட் நேம் இண்டிகேஷ். ஸோ அவங்களோட டாடா கன்சல்டன்சி இருக்குல்ல, அவங்களோட கம்யூனிகேஷன்ஸோட ஏடிஎம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேஷ். ஸோ ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் என்னென்னலாம் வந்து ஒயிட் லேபிள்டு ஏடிஎம்ஸ் வைக்கணும்னா என்னென்ன ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் என்டிட்டிஸ் ஆர் பெர்மிட்டட் டு செட் அப் ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் இன் இந்தியா ஆஃப்டர் ஒப்டெய்னிங் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ அண்டர் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2007. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் வந்து எந்த ஆக்ட் கடியில் வருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆர்பிஐட்டிருந்து பெர்மிஷன் வாங்குறாங்களே, அது வந்துட்டு எந்த ஆக்ட் கடியில் வாங்கினாங்கன்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2007. ஸோ இப்போ ஒயிட் லேபிள் ஏடிஎம் இருக்குல்ல, ஆப்ரேட்டர் இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் அ ஃபீ ஃப்ரம் த பேங்க் ஃபார் த யூஸ் ஆஃப் ஏடிஎம் ரிசோர்ஸஸ் பை த பேங்க்ஸ் கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு கஸ்டமர் ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கிறோம், நம்மக்கிட்டேருந்து வந்து ஒயிட் லேபிள் ஏடிஎம் வந்து எந்த அமௌண்ட்டும் வாங்கக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்து எந்த பேங்க்குக்கு சப்சிடியாக இருக்குது, எந்த பேங்க்கு கீழே அவங்க இருக்காங்களோ அந்த பேங்க்லேருந்து அவங்க அந்த காசு வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, ஒயிட் லேபிள்டு ஆப்ரேட்டர் இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் அ ஃப்ரீ ஃப்ரம் த பேங்க் ஃபீ ஃப்ரம் த பேங்க்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, தே ஆர் நாட் பெர்மிட்டட் டு சார்ஜ் பேங்க் கஸ்டமர்ஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி பேங்க் கஸ்டமர்ஸ்லேருந்து எதுவும் வாங்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் ஹஸ் பெர்மிட்டட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 100% அண்டர் த ஆட்டோமேட்டிக் ரூட். இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு க்வெஷ்சனில் பார்த்துருப்போம், ப்ரீவியஸாக ஃபுல் டெஸ்ட்டில் போட்டிருப்பேன், ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லாம் வந்து 100% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், இதே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு வந்து 20% தான் இருக்கும், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு வந்து 74% இருக்கணும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% வரைக்கும் வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக் ரூட்டில் வந்துக்கலாம். இன்னொன்று வந்து கவர்மெண்ட் கேட்டு வரணும், இது வந்து என்னென்னு நோட் பண்ணிக்கணும், 100% ஆட்டோமேட்டிக் ரூட் வழியாக வருது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்டும் இந்த ஆட்டோமேட்டிக் ரூட் 100% ஆட்டோமேட்டிக் ரூட் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம இந்த 3 பேங்க் ஏடிஎம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஓன்ட் ஏடிஎம்னா என்ன, ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்னா என்ன, ஒயிட் லேபிள் ஏடிஎம்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ என்னென்னா, பேங்க் ஓன்ட் ஏடிஎம்னா இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியுது, செட்டப் அண்ட் ஓன்ட் பை த பேங்க் இட்செல்ஃப். இப்போ கேவிபி இருக்குன்னா கேவிபியோட பேங்கோட ஏடிஎம் தான் அவங்களே தான் ஓன் பண்ணுவாங்க. அடுத்து, பேங்க் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஓவரால் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ என்னென்னா, உள்ளே நடக்கிற ஆப்ரேஷன், ஸோ உள்ளே வந்து நெட் கனெக்டிவிட்டி, அப்புறம் வந்து எல்லா ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸில் இவங்க தான் பார்த்துக்கணும். அடுத்து, பேங்க்ஸ் ஆர் கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேஷ் மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி செக்யூரிட்டி எக்ஸெட்ரா. ஸோ நம்ம வெளியே செக்யூரிட்டி பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் உள்ளே வந்து நெட்ஒர்க் வேணும், அதுக்கப்புறம் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் உள்ளே போடுறது எடுக்கிறது அது எல்லாமே பேங்க் தான் பார்த்துக்கும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ என்னது ப்ரௌன் லேபிள்டு ஏடிஎம்னா, தீஸ் ஏடிஎம்ஸ் ஒர்க் ஆன் காஸ்ட் ஷேரிங் கான்செப்ட். காஸ்ட் ஷேரிங் கான்செப்டால் ப்ரைவேட் அண்ட் பேங்க் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ த பேங்க் நீட் டு டேக் கேர் ஆஃப் கேஷ், கேஷ் சைடு வந்து ஃபுல்லாமே வந்து பேங்க்குக்கு போயிடும், அண்ட் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இந்த அதர் சர்வீசஸ் இந்த செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து இந்த நான் பேங்கிங் என்டிட்டி வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ப்ரொவைட்ஸ் ஃபார் த ஏடிஎம் மிஷின். ஸோ இப்போ என்னென்னா, பேங்க் வந்து கேஷ் மட்டும் பார்த்துப்பாங்க, ஏடிஎம் வந்து வாங்குறது அங்கே வைக்கிறது அப்புறம் செக்யூரிட்டி பர்பஸ் நெட் இதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் என்டிட்டி. அடுத்து, த பேங்க்ஸ் லோகோ இஸ் டிஸ்பிளேட் ஆன் சச் ஏடிஎம். இந்த லோகோ வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரௌனில் வந்துட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட் யார் பண்ணுறா, பேங்க் தான் பண்ணுறாங்க, அதனால் பேங்க்கோட லோகோ தான் வந்து அந்த ஏடிஎம் மிஷினில் இருக்கும்.
அடுத்து தீஸ் ஏடிஎம்ஸ் எனேபிள் த பேங்க்ஸ் டு ரெடியூஸ் த ஆப்ரேஷனல் காஸ்ட் சின்ஸ் தே டி நாட் பை த ஏடிஎம் மெஷின்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏடிஎம் மெஷின்ஸ் வந்து யார் வாங்கி வைக்கிறா, நான் பேங்க் என்டிட்டி தான் வாங்கி வைக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து பேங்க்குக்கு ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்காது, வெறும் பணத்தை போட்டு எடுக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதுக்கப்புறம் ஃபீ வந்து பேங்க் கொடுத்துருவாங்க இந்த நான் பேங்க் என்டிட்டிக்கு. அடுத்து ஒயிட் லேபிள் ஏடிஎம் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஏடிஎம்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஓன்ட் அண்ட் மேனேஜ் பை த நான் பேங்கிங் என்டிட்டி. எல்லாமே வந்து நான் பேங்கிங் என்டிட்டி தான் பார்த்துப்பாங்க. ஸோ த என்டையர் கேமட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூடிங் ஏடிஎம் ஹார்ட்வேர், கேஷ் மேனேஜ்மெண்ட், நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி, செக்யூரிட்டி எக்ஸெட்ரா இஸ் லுக்ட் ஆஃப்டர் த நான் பேங்கிங் என்டிட்டி. இப்போ நம்ம பார்த்தோம், ஆர்பிஐ வந்து டைரெக்டாக வந்து கேஷை வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம் ஆர்பிஐட்டேருந்து, இல்லைனா கமர்ஷியல் பேங்க்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம், ஷெட்யூல் பேங்க்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால எல்லாமே வந்து இந்த நான் பேங்க் என்டிட்டியோட ஒர்க் தான். அதனால லோகோ யார் தான் இருக்கும், லோகோ வந்து இவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி லோகோ வச்சுக்கலாம். ஸோ ஃபர்தர் தீஸ் ஏடிஎம்ஸ் ஹேவ் த ரைட் டு யூஸ் தியர் ஓன் லோகோ. ஸோ இண்டிகேஷ் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஓன் லோகோ தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மூணு ஏடிஎம்க்கான டிஃப்ரென்ஸ். இது கண்டிப்பாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், இதை திருப்பி பார்த்துக்கோங்க. அந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 100% ஆட்டோமேட்டிக் ரூட் FDI இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.